சூப்பரான ஃப்ளவர் வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சைட்லேருந்து எடுத்து பாதியாக மடித்து விட்டுட்டு திரும்பி ரெண்டாவது சைட்லேருந்து பாதியாக மடித்து விட்டு நான் கம்மு பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். கம்மு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நல்லா உள்ளருக்கு எடுத்து விட்டு ஒரு ரவுண்டான ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ நம்மளுக்கு நல்லா புஃபன் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம வந்து மேலாப்பில் அவுட்டரில் வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன், உள்ளருக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து கலர் கொடுத்துக்கிறேன் எல்லாத்துலேயும். இதே மாதிரி நான் 16 பீசஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். 16 பீசஸில் வந்து ஒன் சைடு மட்டும் பிளாக் கலர் அடிச்சிருக்கேன், 3 பீசஸ் தனியாக வந்து டபுள் சைடு பிளாக் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சுற்றி பிளாக் அடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு ஒட்டுறதுக்கு ஒரு அட்டை தேவை. நான் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு டைன் டேபிள் அட்டை எடுத்துக்கிறேன். இதை நான் ரவுண்டாக வரைஞ்சிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரவுண்டான ஷேப்பில் ஒரு இது கிடச்சாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம இந்த ரோலை வந்து நம்ம ஒட்டி இட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். இதே மாதிரி வந்து ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி நம்ம ஒட்டி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒட்டியாச்சும் ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ரோஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த ரோஸோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து போய் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இந்த ரோஸை நம்ம நல்லா இப்போ ஒட்டி விட்டுக்கலாம் கம்ம வச்சு. சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் இதை சுற்றி விட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக சுற்றுதில்ல, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த மாதிரி 3 பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா கீழே வந்து நம்ம ஊட்டி விடுறதுக்காக எப்படி நான் வச்சு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுக்க போகிறோம். அதாவது 3 ரோலை வச்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் வந்து இந்த சைடில் இதே அளவுக்கு ஒரே சைஸ்லேயே வெட்டி எடுத்துக்கணும், அப்போ தான் கரெக்டாகும். இப்போ தேர்ட் வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும்னா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 3 ஒட்டியாச்சு. இப்போ கீழே வந்து அந்த ரோலை திருப்பி எடுத்து ஒட்டி விட்டுக்குவோம். இப்போ 3 எடுத்து நல்லா ஒட்டி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு வால் ஹேங்கிங் கிடச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வால் ஹேங்கிங்க்கு கண்டிப்பாக பின்னாடி ஒரு ஒட்டுறதுக்கான ஒரு த்ரெட் வேணும். அதாவது நம்ம பின்னாடி மாட்டி வைக்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு காம்பஸ் எடுத்து நான் வந்து நல்லா ஓட்டை போட்டு விட்டுக்கிறேன். ஓட்டை போட்டு விட்டுட்டதுக்கப்புறம் நான் வந்து த்ரெட்டை வச்சு உள்ள இருக்க இது பண்ணி நான் நாட் போட்டுக்கிறேன். அப்போ வந்து ஏன்னா வந்து கம்மு வச்சு ஒட்டினா இந்த மாதிரி இதுக்கு வலிக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி விட்டு நான் வந்து கட்டி எடுத்துக்க போகிறேன். இப்படி கட்டி எடுத்துக்கும் போது ரொம்ப ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ அதனால் நான் இப்படி நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு சைடும் நான் நாட் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ நாட் போட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் வந்து வாலில் மாட்டி காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.